அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் அப்புறம் என்னோடய டீம், இது எங்களோட குடும்பம் தான் சொல்லலாம். எல்லாருக்குமே வணக்கம். நான் பேச வேண்டியது அவங்க பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை சார்ந்தது அப்படின்றது வந்து ஆரம்பிக்கும் போது வந்து சும்மா ஒரு லைட்ரு வேலை ஆரம்பித்த ஒரு விஷயந்தான். நானும் என்னோட ஹீரோ அஸ் அ ப்ரொடியூசராக வந்து சாம் ஜோன்ஸ் ப்ரோவும் வந்து லான்ச்சாக எனக்கு வந்து ஒரு நல்ல படமாக எனக்கு அமையணும், எனக்கு எதுவுமே சரியாக அமையலை அப்படின்னு ஒரு படங்கள் தேடிட்டு இருக்கும்போது அவருக்கும் எனக்கும் அந்த கருத்து ஒற்றுதல். ஓகே, ஒரு உண்மை சம்பவத்தை வந்து நம்ம கருத்து மாறாமல் கமர்ஷியலாக எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றத பார்த்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உடன்பட்டு இந்த கதைக்கான ரிசர்ச் எல்லாமே பண்ணி நாங்கள் வந்து இந்த கதையை வந்து முடித்தோம். அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா இதுக்கான தேர்வுகள் தான் வந்து இந்த படத்தோட ஜேர்னிலே வந்து பயங்கர பெரிய ஜேர்னி. அது எனக்கும் சரி, அவருக்கும் சரி, சாம் ஜோன்ஸ் சுட்டதற்கும் சரி, ஒவ்வொருத்தரையும் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ளே எங்களுக்கான அந்த அனுபவங்கள் வந்து எங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னா, ஏன்னா முதல் முறையாக வந்து ஒரு அறிமுக இயக்குனராக நான் உள்ளே வரும்போது இந்த சினிமாவில் வந்து இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நாங்கள் ரெண்டு பேருமே கற்றுக்கிட்டோம்னு தான் சொல்லணும். சொல்லணும்னா இப்போ அவர் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச அறிமுக இயக்குனர் தான். ஏன் ப்ரோ என்னை வந்து கலாய்க்கிறீங்களா அப்படின்னு தான் கேட்பார். இருந்தாலும் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் இப்போ நாங்கள் வந்து ஓகே ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து தெரிந்த முகங்கள், அதாவது வந்து படங்கள் நடித்தவர்கள் வந்து இருந்தால் படத்துக்கு வந்து வேல்யூ வந்து ஜாஸ்தி ஆகும் அப்படின்றதுக்காக முதல் வந்து ஒரு ஹீரோயின் தேடணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணோம். சரி, நம்ம வந்து அறிமுகமாக இருக்கோம், சரி ஒரு படம் ரெண்டு படம் ட்ரெண்டில் இருக்கிற ஹீரோயின்ஸாக பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருக்கும் அப்ரோச் பண்ணும்போது எல்லாருமே வந்து அறிமுக கதாநாயகனோட நடிக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சாங்க. எங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, கதையை கேட்கல, கம்பெனியை பற்றி கம்பெனி சொன்னோம், இதுதான் வந்து கதைன்னு ஒரு சினாப்சிஸ் கொடுத்தோம், ஆனால் அதை பற்றி எதுவுமே கேட்காம ஒரு அறிமுக இயக்குனரோட அறிமுக ஹீரோவோட நடிக்கிறதுக்கு அறிமுக இயக்குனரோட படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப யோசித்தாங்க. சரி, இந்த மாதிரி டைமில் ஆனால் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நடிக்கக்கூடிய வந்து எல்லோரோடைய பரிச்சயப்பட்ட ஒரு முகமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லி நாங்கள் வந்து யோசிக்கும் போது ஆனந்தி மேடம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. நான் கேட்டேன், எங்கே சார் ஒரு படம் ரெண்டு படம் நடித்தவங்களும் நடிக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் நடிச்சிருக்காங்களே, இவங்க எப்படி நம்ம படத்துக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டில் இருந்தாலும் ஒரு தடவை கேட்டு பார்ப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப சரி வாங்க கதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுவே எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நேராக போய் கதை சொன்னேன். கதை சொன்ன உடனே ஒரு 2 மணி நேரம் கதையை கேட்டு வேறு எதுவுமே கேட்கல. லயனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கான மதிப்பு அங்கேயே நாங்கள் உயர்ந்ததாக நினைக்கிறோம். ஒரு கதையை நம்பி வேறு யாரை பற்றியும் நாங்கள் கவலைப்படாமல், யார் டேரக்டர், யார் ஹீரோ, மற்றவங்களாம் யார், என்ன டெக்னீஷியன், இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் ஆனந்தி வந்து எங்களுக்கு கிடைச்சாங்க. அதே மாதிரி தான் வந்து கருப்பழனியப்பன் சாரும். சார் உங்களுக்கு தெரியாததான் சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு ஒரு வில்லன் கேரக்டர், அதே மாதிரி தெரிஞ்ச முகம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்கள் தேடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோவாக இருந்த ஒருத்தரை வந்து நாங்கள் பார்த்தோம், பேசி இந்த கதையை நான் சொன்னேன். கேட்டார், எல்லாமே கேட்டார், கதை சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆனால் எனக்கு நெகட்டிவ் தான் வந்து நான் ரொம்ப யோசிக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை சார், இதுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் வந்து ஒரு நல்ல ஒரு கதைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ரோல் சார், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதுக்கு, இல்லை சார் நான் வந்து எனக்கு ஒரு கொள்கை வச்சுருக்கேன், அதாவது நாளைக்கு என்னோடய குழந்தைங்க எல்லாருமே பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நான் ரோல் மாடலாக இருக்கணும், அதனால் நான் நெகட்டிவ் பண்ண மாட்டேன்னு சொன்னார். அதுவே எனக்கு கேட்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. சரி, அடுத்து கருப்பழனியப்பன் சாரை வந்து மீட் பண்ணி இந்த கதையை சொல்லலாம் அப்படின்னும் போது எனக்கு அதை விட பெரிய பயம் வந்துருச்சு. ஏன்னா அவர் வந்து மக்கள் மத்தியிலையும் சரி எல்லார் மத்தியிலையும் சரி அவர் வந்து எல்லாருக்குமே நல்ல கருத்துக்கள், அவரோட அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து பதிவாகும், ரீச் ஆகும், நல்லா ரீச் ஆகும். அவரை போய் நம்ம நெகட்டிவ் ரோலில் கேட்குறோமே, அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு, ஃபஸ்ட்டு கதையை கேட்பாரா அப்படின்றதுல வந்து அவர்கிட்ட அந்த கதையை சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் அவர்கிட்ட டைரெக்டாகவே கேட்டேன், சார் ஆனால் வந்து நெகட்டிவ் ரோல் சார், அது வந்து நீங்கள் ஏற்றுக்குவீங்களா, ஏன்னா நிறைய பேர்ட்டு நாங்கள் சொல்லும்போது அவங்களாம் ஏற்றுக்கல அப்படின்னா, திரையில் வந்து பண்ணுற எல்லாமே வந்து நிஜத்தில் வந்து யாரும் பண்ணுறதும் கிடையாது, திரையில் நடக்கிற எதுவுமே நிஜமும் கிடையாது, அதனால் நான் திரையை வேறு நிஜம் வேறேன்னு பிரித்து தான் பார்க்குறேன், அதனால் எனக்கு மனப்பூர்வ சம்மந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த படத்துக்கு ஒவ்வொருத்தருமே வந்து கதையை நம்பி, வடிவேல் முருகன் சாராக இருக்கட்டும், மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து முனிஸ்கான் சார், இவங்க எல்லாருமே வந்து கதையை நம்பி மட்டுமே இந்த படத்துக்கு வந்தாங்க. மற்றபடி டெக்னீஷியன் யார், இது யார் அப்படின்ற ஒரு விஷயங்கள், சரி ஓகே இது அறிமுக இயக்குனர், ஆனால் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்னா, அங்கேயும் பல சிக்கல்களை தாண்டி எனக்கு வந்து எம்எஸ் பிரபு சார் வந்து
ஒரு என்ன சொல்கிறது, அவர் எனக்கு சீனியர், என் அனுபவத்தில் எல்லாத்துலேயும் பெரியவர்ன்றதை தாண்டி எனக்கு வந்து ஒரு சகோதரன் மாதிரி, ஒரு நண்பர் மாதிரி வந்து எனக்கு வந்து எல்லா வகையிலையும் வந்து வழியாக இருந்து அந்த படத்தை முழுசாக முடிக்கிற வரைக்கும் என்னோட பேர்டனையும் அவர் எடுத்துக்கிட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு கடைசி வரைக்குமே வந்து ரொம்ப துணையாக இருந்தார். இன்ன வரைக்கும் வந்து அவர் துணையாக தான் எனக்கு இருந்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி எடிட்டர் சார், எடிட்டர் அதே மாதிரி தான், அவரோட பங்குகள் எல்லாத்தையுமே எல்லாருமே இந்த கதைக்கான விஷயங்கள் என்ன, இந்த கதைக்கான பங்குகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சு கரெக்டாக வந்து ஒரு அறிமுக இயக்குனருக்கு எந்த அளவுக்கு எல்லோரும் வந்து உறுதுணையாக இருக்கணுமோ அந்த உறுதுணையை வந்து அவங்க கொடுத்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏ வெங்கடேஸ்வரில் வந்து எல்லாருமே. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தருணத்தில் வந்து எல்லாரோடையும் பேசுகிறது, இது பண்ணுறது. கதையை பற்றி சொல்லணும், ஒரு உண்மை சம்பவத்தை மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கோம், அது நல்லாவும் வந்திருக்கு. நீங்களும் பார்த்துட்டு அதோட கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ண வேண்டியது, இதுக்கு பேக் போனாக இருந்தது எங்கள் டேடி தான். எப்போவுமே டேட் மாம் ரெண்டு பேர் தான் ஃபுல் சப்போர்ட் இந்த படத்தை இப்படி கொண்டு வரதுக்கு. ஸோ இந்த படம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது, சரி ஒரு கதை ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஒன்று பண்ணலாம், சரி இப்படி பண்ணோம், நமக்கு ஆக்சுவல் லான்ச்சாக ஒரு படம் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ பிளான் பண்ணும்போது தாமரை இப்போ வந்தாப்பில் வந்து நான் ஒரு கதை ஒன்று பண்ணணும்னு நினச்சிருந்தேன். எப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்கும்போது இதுமாதிரி ஒரு கதையில் லான்ச் பண்ணால் நல்லா இருக்குமே, நம்ம அதில் லான்ச் ஆனால் நல்லா இருக்குமேன்னு பார்க்கும்போது தாமரை இப்போ வந்தாப்பில் அவர் சொன்னார். சொல்லும் போது நல்லா இருக்கே இது, இதிலே நம்ம லான்ச் ஆகும், இதுதான் பெட்டர் அப்படின்ட்டு ஸோ இதை சூஸ் பண்ணோம். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணும் போது நான் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சது ஒரு டைம் பீரியடில் பார்த்தா பெருசு ஆயிடுச்சு. எப்படின்னா ஃபஸ்ட்டு எம்எஸ் பிரபு சார் வந்து கதை கேட்டார், அவர் கதை கேட்டுட்டு பிடிச்சதுக்கு பண்ணலான்னு. நான் அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், அயன் காப்பான்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இது பார்த்துப்பேன் சார் ரொம்ப பார்க்குற மாதிரி தான் சார், எம்எஸ் பிரபு சார் அந்தமாரி தமிழ் சொல்லிகிட்டே இருப்பேன். அதில் வந்து என்னென்னா நான் ஃபஸ்ட்டு போனோன்னே சார் இதை இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஓவரால் லைட்டாக நடித்து பார்த்தேன். சார் ஓகே இம்ப்ரெஸ் ஆவான்ட்டு அவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், தம்பி நான் இவ்வளோ தான் கேமரா வச்சுருக்கேன், அதுக்குள்ளே நடி கரெக்டாக நான் எடுத்தேன் அப்படின்ட்டு. ஸோ அதோட பேக் போனால் இந்த எம்எஸ் பிரபு சார் தான் இருந்தார். ஸோ அடுத்து வந்து நம்ம எங்கள் இது மியூசிக் டைரக்டர் இன்றைக்கி வர முடியல, ஸோ அவர்கிட்ட போயிட்டு நான் லைக் கதை சொல்லும் போதும் அவன் வந்து இந்த கதையை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு, நாங்கள் கனெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவர்கிட்ட போனேன், சரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாப்பில். ஸோ இந்த மாதிரி எல்லா டெக்னீஷியனும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும்போது இந்த டீமும் எனக்கு ஆர்டிஸ்ட் டீமாகவும் சரி, எனக்கு இது லான்ச்சாக இருக்கணும், அதனால் மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து ஹீரோயின்ட்ட சரி யார்கிட்ட போகலாம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் பார்த்தோம், எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ இவங்ககிட்ட போய் சொல்லும் போது தாமரை பிரபு சொன்னாப்புல ஆனந்தி ட்ரை பண்ணலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஆனந்தி ஃபஸ்ட்டே ரெண்டு படம் பண்ண ஆட்கள்லாம் இப்படி சொல்கிறாங்க, ஆனந்தி எப்படி இருப்பாங்கன்னு தெரியலேன்ட்டு, சரி நீங்கள் போய் சொல்லுங்கன்னே. சரி சொன்னோடனே நான் ஃபஸ்ட்டு என்டர்ன் ஃபோன் பண்ணாரு, நான் கேட்டேன் என்னாச்சு ப்ரொடக்ஷன் கேட்டாங்களா அப்படின்னேன். இல்லை இல்லை அப்போ சார் யார் ஹீரோன்னு கேட்டாங்களான்னு, இல்லை அதுவும் கேட்கல அப்படின்னாங்க. சார் என்னென்னா இல்லை கதை பிடிச்சதுக்குன்ட்டாங்க அப்படின்னா. ஸோ அதே வந்து எல்லாமே ஒரு டெக்னீஷியனாக எனக்கு வந்து இதில் பூஸ்டப் ஆகும்போது இது இந்த படத்துக்கான தேவைகள் அதோட ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கரு பழனியப்பன் அண்ணன், ஸோ அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் கதை சொல்லும் போது ஃபஸ்ட்டு போய் சொன்னோம், ஃபஸ்ட்டு தாமரை இப்போ தான் சொன்னப்பல நான் போலப்போம். அதுக்கப்புறமா சார் எப்படி இருப்பான்னு தெரியல, ஏன்னா நான் முன்னாடி பார்த்ததில்லையேன்னு நினச்சேன். சரி விட்டு போய் நம்ம இன்ட்ரோ ஆகும்போது வாழ தம்பி அப்படின்னாப்புல. ஸோ அப்போவே அவர் கூட இந்த ஜெல் ஓகேப்பா நம்மளை வந்து ரொம்ப லைக் அவர் சீனியர் எல்லாமே தெரியும் அவருக்கு சினிமாவில். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்மளை கூட வந்து சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கான விஷயங்கள் எல்லாம் எனக்கும் நானும் அவன் ஸ்க்ரீனில் நடிக்கும் எனக்கும் ஸ்பேஸ் கொடுத்தாரு. இதுக்கடுத்து எடிட்டர், எடிட்டர் போகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு படம் அவர் தான் ஏமாளி பண்ணார். உடனே தாமரை இப்போ எல்லாம் ரெஃபர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு படம் பண்ணார், அண்ட் எனக்கு அதில் அவருடைய ஒர்க்கிங் ஸ்கில் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அவர் இதுலேயே எனக்கு பண்ணும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு, சார் எனக்காக ஒரு இது நல்லா பண்ணுவார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கூட வாங்கி போகுது அதெல்லாம் வந்தோடனே எனக்கு ஸ்பாட்டெல்லாம் எப்போ பிரேக் இருக்கோ அப்போலாம் சொல்லி சொல்லி சிரிச்சுட்டு இருப்போம், ஜாலியாக ஏதாவது கதை சொல்லுவார், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பேன், நானும் கேட்பேன் இந்த ரிவ்யூலாம் எப்படி பண்ணீங்க, இதே எப்படி சொன்னீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆள், என்ன நடக்குதுன்ட்டு அவர்கிட்ட கற்றுக்கலாம், படத்தில் என்ன போகுதுன்னு அவர்கிட்ட ரிவ்யூ கேட்டால் கொஞ்சம் தெரியும் எனக்கு. ஸோ அந்தமாதிரி ஆள். ஸோ ஏ வெங்கடேஷர் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு வந்து ஏ வெங்கடேஷரை பற்றி தெரியும், சரி விஜய் சார்லாம் வச்சு எடுத்துருக்காங்க, சரி நடிப்பாங்க போயிடுவாங்க அந்த மாதிரி தான் நினச்சேன், சரி பார்த்தா அலோ அப்படின்ட்டு போயிடுவாரு அப்படின்னு நினச்சேன். பட் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்ததும் சரி, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசின விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாப்புல. அவர்கிட்ட வந்து நம்ம இவ்வளோ பெரிய டைரக்ஷன் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து நடிச்சிக்கிட்டு என் கூட இருந்தாப்புல. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அண்ட் மது வந்து எனக்கு ஃபஸ்ட்லேருந்து தெரியும், அவங்கள்ட்ட இந்தமாரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு, அவங்களும் கேட்டுட்டு உடனே ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கு
ப்ரொடியூசர்னா எல்லாம் சொல்லி ஆகணும், ஆக்டர்னா ப்ரொடியூசர் தேங்க்யூ அண்ட் டைரக்டருக்கு சான்ஸ் கொடுத்து தேங்க்ஸ்ன்ட்டு போயிடலாம். ஸோ தினேஷ் மாஸ்டர், ஸோ தினேஷ் மாஸ்டர் வந்து எனக்கு ஃபஸ்ட் சாங் பண்ணணும்னு ஆசை. ஃபஸ்ட்டு காலேஜ் சாங் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் பண்ணணும்னு நினச்சேன். சரி ஓகேன்னு தினேஷ் மாஸ்டர்கிட்ட போய் சொல்லும் போது அவன் ஓகே நாங்கள் பண்ணுறோமா. ஸோ இந்த டீமாகவே பார்த்தா என்னை தவிர மற்ற எல்லாம் நோன் அண்ட் நல்ல நோன் டெக்னீஷியன், அந்த ஸ்ட்ராங் தான் இந்த நதியோட பேஸு. ஸோ நதி உருவான காரணமே எல்லாம் டெக்னீஷியன் எல்லாம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தோம். டேரக்டர் என் ஸ்கிரிப்ட் புக் முடிச்சுட்டு என்கிட்ட கொடுக்கும்போது நான் கேட்டேன், ப்ரோ இதே மாதிரி எனக்கு எடுத்து கொடுப்பீங்களா, நீங்கள் ஸ்கிரிப்டில்க்கு எனக்கு எடுத்து கொடுப்பீங்களான்னு. உடனே சொன்னால் கண்டிப்பாக பண்ணுறேன்னு. ஸோ எனக்கு என்ன சொன்னாலும் அதை எடுத்து கொடுத்துட்டாரு. அதுக்கு முக்கிய காரணம் எம்எஸ் பிரபு சார், அந்த கேமராவில் எங்களுக்கு அவ்வளோ அழகாக காட்டினது, எங்கள் விஷயத்தை ஸ்டோரியை கொண்டு வந்தது அவர் தான் மெயின் காரணம். ஸோ இந்த ஆஸ் அ ப்ரொடியூசர் இந்த படத்தை முடிச்சிட்டோம். முடித்தப்போ இதை வந்து எப்படியாவது போனோம், மக்கள்கிட்ட ரீச் ஆனோம் அப்படின்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு நாங்கள் மியூசிக் பேசும்போது சோனிகிட்ட பேசினோம். ஸோ அவங்க வந்து இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்து அது வந்து சோனி மியூசிக் அவங்க வந்து டீல் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்தை நாங்கள் தேட்டரில் கொண்டு வரும்போது இது கரெக்டான கைகளில் போய் சேர்ந்தால் தான் தேட்டருக்கு வரும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதனால தான் நான் சஞ்சய் சார்கிட்ட பேசினோம். அது வந்து ஓகே நான் வரேன்னு. சஞ்சய் சார் வந்து எனக்கு உடனே டைம் கொடுத்தா, அது அவரோட அவ்வளோ ஹை பிஸியில் இருந்தாலும் உடனே இந்த படத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ குமார் சார் கூட வந்திருந்தாங்க. ஸோ வந்ததுமா ரெண்டு பேரும் பார்க்கும்போது எனக்கு 12th போர்டு எக்ஸாமில் உட்காந்த மாதிரி இருந்துச்சு. 12th போர்டு எக்ஸாமில் கூட அவ்வளோ ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணதில்லை. சரி பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, அவங்க எப்படி இதை கொண்டு வருவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஸோ குமார் சார் வெளியே வந்தார். வந்துட்டு எனக்கு வந்து ஓகே இது எப்போ பண்ணலாம் அப்படின்னு அப்பல. ஸோ அப்போவே ஓகே எனக்கு பெரிய கையில் போய் சேரும் போது கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரணும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ உடனே திருப்பி பேசினோம். நாங்கள் வந்து பிளான் வந்து சரி பண்ணலாம்னு நினச்சோம். குமார் சார் தான் வந்து இந்த டேட் ஃப்ரீயாக இருக்கு வா இதில் பண்ணுவோம், கண்டிப்பாக உன் படம் நிற்கும் அப்படின்னு சொன்னது எனக்கு ஏபி சாரும் சஞ்சய் சாரும் குமார் சார் தான் எனக்கு பண்ணது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தம் அண்ட் இவ்வளோ பேர் டீம் அண்ட் இதில் வந்து நான் இப்போ ரிலீஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே கதையை பிடிச்சி கதை மேலே நம்பிக்கை வச்சு ரொம்ப கதை ரொம்ப ஆழமாக நேசித்து இந்த படத்தில் நடிக்க வந்திருக்காங்க. எல்லாருமே அவர் அவங்கவுங்களோட பங்களிப்பை கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்லாம் சொன்னார் தாமரை. நான் ஒரே ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரே அவரே வழக்கம் போல் எல்லார்ட்டையும் சொன்னதான் என்கிட்டையும் சொன்னார். நான் வந்து கதையை நம்பியோ இல்லை யாரையும் நம்பியோ வரல, நான் இயக்குனர் தாமரை சலன் மட்டும்தான் நம்பி வந்தேன். ஏன்னா அவர் கதை சொல்கிறப்ப அவருடைய பாணி, அவருடைய ஆட்டிடியூட் இதெல்லாமே எனக்கு வந்து ஒரு சிறந்த இயக்குனராக அவர் வருவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் அவருடைய போக்கில் தெரிஞ்சு அவருடைய பேச்சில் தெரிஞ்சுது. சரி ஒரு நல்ல டைரக்டர் உருவாகிட்டு இருக்காரு, அவருக்கு நம்ம உறுதுணையாக இருப்போமே. எத்தனையோ புது டைரக்டர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த புது டைரக்டர் இவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருவார் வாழ்க்கையில் ஃப்யூச்சரில், அவருக்கு உறுதுணையாக நம்ம இருப்போமே நிற்போமேன்ட்டு நான் அவரை நம்பி மட்டும்தான் நான் இந்த படத்துக்கு வந்தேன். அப்புறம் தைரியமாக இந்த படத்துக்கு எடுக்கிறதுக்கு நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு முன் வந்த சாம் ஜோன்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அசாத்திய தைரியம், அசாத்திய தைரியம். சாம் ஜோன்ஸும் சரி தாமரை செல்வனும் சரி ரெண்டு பேரை பற்றி சொல்லணும்னா பொறுமைசாலிகள், அதீத பொறுமைசாலிகள். பொறுமையாக இருந்து இந்த படத்தை நட்பாக எல்லார்ட்டையும் நட்பு ரீதியாக நண்பர்களாக பழகி அழகாக இந்த ப்ராஜெக்ட் எடுத்து முடிச்சிருக்காங்க, அதுக்கு நான் தலை வணங்குறேன். முதல்ல இந்த வாய்ப்பை கொடுத்த தாமரை செல்வன் சாருக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த படம் தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணது, தர்பார் ரிலீஸ் அன்னைக்கு நினைக்கிறேன். அது அன்றைக்கி நடந்ததே பெரிய மறக்க முடியாத நிகழ்வு. ஏன்னா தலைவர் படம் ஓப்பனிங் டே, ஓப்பனிங் ஷோ போகணும் அப்படிங்கிறப்போ அன்றைக்கி தான் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலையில் 9 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் 3 மணி வரைக்குமே ஷூட் போகல. நான் படமும் பார்க்க முடியாமல் ஷூட்டிங்கும் போக முடியாமல் திணறிக்கிட்டு உட்காந்துருந்தேன். அப்போ கதைப்படி கரு பழனியப்பன் சாருக்கு நான் கூடவே இருக்கிற ஒரு 15 வருஷமாக கூடவே இருக்கிற ஒரு அல்ல கை. அப்போ அவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு நெருக்கம் இருக்கணும், அதனால் போய் நம்ம அறிமுகப்படுத்திட்டு அதன் மூலமாக இருந்தால் தான் ஒரு கேரக்டருக்கு உள்ளே போக முடியும்னு இப்படிலாம் நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எல்லாம் ரெடியாகி லொக்கேஷனுக்கு போயிட்டு காஸ்டியூமெல்லாம் மாற்றிட்டு அப்படியே படப்ப இதே மாதிரி ரொம்ப படப்படப்பாக உட்காந்துக்கிட்டிருக்கேன். திரும்பி பார்த்தா உட்காந்துருக்காரு. ஆனால் அன்னைக்கு ஈவினிங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் பழக்கமானது மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் ரொம்ப சந்தோஷம்னே இப்போ மேடையில் பேசுகிறத விட நாங்கள் நிறைய இல்லை இந்த படம் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுட்டு போகுதுனே. இந்த மேடையில் பேசுகிறத விட நேரடியாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் தொடர்ந்து நானும் அவரும் பேசினது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இங்கே நான் நினச்சிக்கிட்டு இருந்த பிம்பங்கள் எல்லாமே வந்து நினச்சதை விட அதிகமாகத்தான் அங்கே எனக்கு அனுபவமாக இருந்துச்சு. கருப்பண்ணிய பண்ணேன் எம்எஸ் பிரபு சார், நான்லாம் இங்கேருந்து அண்ணாந்து பார்த்த ஒரு கேமராமேன், மகாநதியிலிருந்து அயன் வரைக்குமே
அவர் மூலமாக அவர் கேமரா மூலமாக நம்மளை கேமரா பிடிக்கிறாரு அப்படிங்கிறதே வந்து பெரிய சந்தோஷம். அதே மாதிரி மிஸ்டர் கூல் டைரக்டர் சார், அவர் கோவப்பட்டு ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்லை. ஒருவேளை அங்கே ரூமில் போய் கோவப்படுவாரான்னு தெரியல, நான் பார்த்ததில்லை. அதே மாதிரி ப்ரொடியூசர் கம் ஹீரோ, அவரும் அப்படி தான். அவர் மிஸ்டருக்கெல்லாம் மிஸ்டர் கூல். ஒரு பக்கம் பணம் ரெடி பண்ணணும், இன்னொரு பக்கம் நடிக்கணும், ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காப்புல. வேறு யாரை விட்டேன்னா வெங்கடேஷன், அவர் வேலராமமூர்த்தி சார், மைக் செட் ஸ்ரீராம், எல்லாமே ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி. எல்லோரும் சொல்கிறது தான், இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. இந்த வாய்ப்பை கொடுத்த டீமுக்கு மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எம்எஸ் பிரபு சார் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க தாமரை நம்பி தான் இந்த படத்தில் எல்லாருமே ஒர்க் பண்ணோம். ஸோ அவ்வளோ கிளாரிட்டியாக அவர் வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து எடுத்து, நிறைய ஸ்ட்ரகிள் இந்த படம் முடிக்கிறது, இந்த கோவிடு அது இது நிறைய சுச்சுவேஷன் தாண்டி கடைசி வரைக்கும் இருந்து இந்த படத்தை ரொம்ப நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி எல்லா டெக்னீஷியன் சரி, எல்லா ஆர்டிஸ்ட், இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்டோரினால அதுலேருந்து கொஞ்சம் கூட நகராமல் இந்த படம் வந்து பண்ணியிருக்கோம். ஆக்டிங் வைஸும் சரி, எல்லா டெக்னீஷியன் சரி. ஸோ இப்போ எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.